நெட்ஃப்ளிக்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிரதர்சி பண்ணிவில் பேசுகிறேன். இந்த வாரம் நம்ம சேனல் ஒளிபரப்பாக நிகழ்ச்சி குண்டான் சட்டி அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படத்தோட விமர்சனம். முதல்ல அந்த படத்தோட கதை நான் பார்த்துருவோம். கும்பகோணம் அருகே இருக்கிற ஒரு குரநாட்டு கருப்பூர் கிராமத்தில் குப்பன் சுப்பன் அப்படின்னு ரெண்டு பேர் ஒற்றுமையாக வாழறாங்க. இருவருமே ஒரே நேரத்தில் திருமணம் செய்து கொள்கிறார்கள். இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஆண் குழந்தைகள் பிறக்கின்றன. குப்பனுக்கு வித்தியாசமான தோற்றத்துடன் மகன் பிறக்கிறான். இரண்டு குழந்தைகளுக்கும் குண்டேஸ்வரன் சட்டீஸ்வரன் என்று பெயர் சூட்டுகிறார்கள். குண்டானும் சட்டியும் மற்றவர்களின் கேலிகளுக்கு வருத்தப்படாமல் நன்றாக படிக்கிறார்கள். அவர்களது கிராமத்தில் கோவில் நிலத்தை வைத்திருக்கும் பண்ணையார், அதிக வட்டி வசூலிக்கும் சேட்டு, பொருட்களை பதுக்கி வைத்திருக்கும் வியாபாரி என மூவரையும் புத்திசாலித்தனமாக ஏமாற்றுகிறார்கள். இருவரும் செய்யும் சேட்டைகள் குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தெரிய வர குண்டானையும் சட்டியும் மூங்கில் மரத்தில் கட்டி ஆற்றோடு விட்டு விடுகிறார்கள். இருவரும் வாழைத்தோப்புக்காரர், சலவை தொழிலாளி, குதிரைக்காரன், பேராசி கிராமம் என அவர்களிடமும் தங்கள் புத்திசாலித்தனத்தை காட்டி பணம் சேர்க்கிறார்கள். குண்டானும் சட்டியும் மீண்டும் ஊருக்குள் வர இவர்களால் பாதிக்கப்பட்ட பண்ணையார், சேட்டு, வியாபாரி மூவரும் இவர்கள் இருவரும் ஊருக்கு வந்திருப்பதை அறிந்து அடியாட்களை அனுப்பி தூக்கி வர சொல்ல, அடியாட்கள் அவர்களை அழைத்து செல்வதை பார்த்த அணில் மற்றும் வாத்தியார் பெற்றோருக்கு தெரியப்படுத்த குண்டானும் சட்டியும் காப்பாற்றப்பட்டார்களா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கிடைத்தது என்பது அந்த குண்டான் சட்டியினோட கதை. இது வந்து இவர் ஐந்தாம் வகுப்பு படிக்கிற ஒரு மாணவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சுவாரஸ்யமான விஷயங்கள், குறும்புத்தனங்கள் போன்றவற்றை கொண்டு மாணவர்கள் பள்ளிக்கூடத்திலும் வீட்டில் பெற்றோர்களிடத்திலும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி படித்து முன்னேற வேண்டும், எப்படி விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் போன்ற விஷயங்கள் தான் அந்த படத்தில் கதையாக்கியிருக்காங்க. எந்த நல்ல கருத்தையும் மாணவ பருவத்திலேயே அறிவுறுத்தினால்தான் பிற்காலத்தில் அது ஸ்டாங்கா மண்டையில ஏறி அதை செயல்படுத்துவாங்க. ஏழாம் வகுப்பு படிக்கும் 12 வயது மாணவியான அகஸ்தி இந்த படத்தை, சிறு வயதிலேயே அனிமேஷன் படத்தை உருவாக்கியிருப்பது அனைவரின் ஆச்சரியத்தை உருவாக்கியிருந்தது. தொழில்நுட்ப வல்லுநர்களும் கலந்து ஆலோசித்து அனிமேஷன் படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். இதுக்கு இசை MS அமர்கீத், எடிட்டிங் BS வாசு, தயாரிப்பு டாக்டர் SA கார்த்திகேயன், திரைக்கதை வசனம் பாடல்கள் அரங்கன் சின்னத்தம்பி, கதை இயக்கம் PK அகஸ்தி. இந்த படத்துக்கு PROவா வெங்கட் பணியாற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த படத்தோட கதை உண்மையிலேயே எல்லாருக்கும், குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிக்கும், சிறுவர் சிறுமிகளாம் கண்டிப்பா பிடிக்கும். இந்த படத்தை குழந்தைங்களோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். நிச்சயமா அனைவரும் கவரக்கூடிய படமா தான் அதை உருவாக்கி இருக்காங்க. ஒரு பெரிய படங்களை பார்த்தா கூட இந்த அளவுக்கு விறுவிறுப்பு கிடைக்குமா, இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குமா, நம்ம அந்த வெச்சகண்ணு திருப்பாம படத்தை பார்த்துட்டே இருந்தோம்னா, ஒரு அனிமேஷன் படம், அதுவும் ரெண்டு சிறுவனங்களோட மெயினாக வச்சு சொல்லப்பட்ட அந்த கதை அவ்வளோ விறுவிறுப்பாக அவ்வளோ சிறப்பாக இருந்தது. நிச்சயமாக அந்த படம் அனைவரையும் கவரும். அதுவும் நீங்கள் குழந்தையோட கூட தைரியமாக அதுங்களை கூட்டிகிட்டு போய் தியேட்டரில் படத்தை காட்டலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் வேறொரு படத்தோட விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.